ஓகே நண்பா சுயேஷ், நான் வந்து இப்போது வீட்டில் இருக்கேன். எஸ் கொஞ்ச நாளாக வந்து வெளியே இருந்து அதனால் வீடு வந்து போட முடியல. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வரப்போகுது, நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்க போது. இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வாரம் நான் வீடு போடல, நிறைய அப்டேட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். நம்மளோட ரீசெண்ட் டைமில் அலெக்சா பிளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்யூட் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு வகையில் டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து சொல்லுவாங்க லைக் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லி ஒரு பிளாக் ஹார்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே வந்து அலெக்சா பிளஸ் வந்து டீஸ் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் வந்து மல்டி டைம்ஸ் வந்து டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ரிட்டர்ன் தான் பண்ண மாட்டாங்க தவிர மற்றது எல்லாம் வந்து பண்ணியிருந்தா இருக்காங்க. அண்ட் அகைன் உங்களுக்கு வந்து ஞாபகம் பார்த்துட்டு நம்ம அப்டேட் பார்த்துருந்தோம், அலெக்சா பிளஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா அந்த ஒயிட் சிக்ஸோட மெம்பராக வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தன்னோட ஓஜி கேரக்டர் அந்த காடெஸோட கேரக்டரில் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் கிங் ஆஃப் த ரிங் பேப்பருக்காக பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து மேட்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்களே, குவாலிஃபைங் மேட்சஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ரால பார்த்துருந்தோம், ஸ்மாக் டவுனில் பார்த்துருந்தோம். இதே தவிர பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து சில மேட்சஸை வந்து டிவியில் போடாமல், அதாவது ரா ஸ்மாக் டவுனில் போடாமல் இந்த மாதிரி லைவ் இவெண்ட்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உமன்ஸில் டெஃபினி வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்ஏ நைட்டோட மேட்ச் கூட பார்த்தோம்னா இந்த லைவ் இவெண்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாகிட்டாங்க டபிள்யூ மேலே. என்னடா இது, ஒரு காலத்தில் எல்ஏ நைட்டை வந்து எந்த மாதிரி கொண்டாடி இருந்தாங்க, ஹைப்பில் இருந்தார். அண்ட் இப்போது குவாலிஃபைங் மேட்ச் வந்து எல்ஏ நைட்டோட குவாலிஃபைங் மேட்ச் வந்து என்னடா இது லைவ் இவெண்ட்டில் வந்து பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் டபிள்யூ மேலே வந்து ரொம்ப காண்டான மாதிரி கோவப்படுற மாதிரி பார்த்தோன்னா சோசியல் மீடியாவில் வந்து போயிருந்துருக்கு. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி நம்மளோட எல்ஏ நைட் வந்து ரியாக்டும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டில் அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு டபிள்யூ ஃபேன்ஸை. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. ஆனால் என்னோட மேட்ச் வந்து இந்த லைவ் இவெண்ட்டில் நடக்குதுன்னா அது ஒன்றும் இது கிடையாது. அங்கே லைவ் இவெண்ட்டோட ஃபேன்ஸ் கூட வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் மொக்க நினச்சிடாதீங்க, நாங்களும் வந்து அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸை அப்ரிஷியேட்டும் பண்ணுறாரு. ஏன்னா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்காக பேசியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடில் லைவ் இவெண்ட்டில் நடந்திருக்கு அதுக்குன்னு வந்து இது மொக்க கிடையாது, அதையோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு எல்ஏ நைட். ஸோ குவாலிஃபைங் மேட்சஸ் பற்றி நம்ம வந்து பேசணுருக்கோம்னா இன்னொரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஜெலினா வேகாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டு இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ குவாலிஃபைங் மேட்ச்சில் வந்து இல்லை. அண்ட் அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணது ஐ திங்க் மேக்ஸின்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. பட் இங்கே வந்து ஜெலினா வேகாவுக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. அண்ட் அவங்க வந்து இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் வந்து இல்லை, புல் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் சில லைவ் இவெண்ட்லேருந்து கூட பார்த்தீங்கன்னா புல் அவுட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்ஜுரிக்காக தான் வந்து இன்னும் முடியல, இன்னொரு அப்டேட் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐவார் இருக்கார்ல, அவருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி வந்து ஆயிருக்கு. அண்ட் எது அந்த டபிள்யூ ஸ்பீட் டைட்டில் இருக்குல்ல அந்த மேட்சஸ்க்காக பார்த்தீங்கன்னா அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ண, அப்போலோ கூஸ் பார்த்தீங்கன்னா ஐவாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஜுரியோட லிஸ்ட்டு நம்ம பார்த்துருந்தோம்ல, இப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஜெலினா வேகாவோட பேர் கூட வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ லிஸ்ட்டு வந்து பயமாக போயின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு செத்து, சிஎம் பங்கு, ட்ரூ அண்ட் நடிப்பே நம்ம பார்த்தோம். இப்போது இதில் வந்து ஜெலினா வேகாவோட நேம் தெரிய வந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ் டபிள்யூவில் வந்து நிறைய பேர் வந்து இன்ஜுரியால் வந்து இதுவாக போயின்னு இருக்காங்க. பார்ப்போம் ஏன் நடக்குதுன்னு தெரில. ஆனால் கரெக்டாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்ஜுரி வந்துடும், ஒரு லிஸ்ட்டே வந்து தெரிய வரும். இப்போது அந்த கதை தான் வந்து போயின்னு இருக்குது. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்குன்னா, ஸோ ஜே ஊசோட நம்ம வந்து மாசம் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் முக்கியமாக அந்த ஃப்ரான்ஸில் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஆடியன்ஸ் வந்து ஒரு பிரேவ் ஐட்டை ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி எல்லாருமே வந்து லைட்டில் ஆஃப் பண்ணி ஃபோனோட லைட் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சு ஃபயர் ஃப்ளைஸில் நம்ம வந்து பிரேவ் ஐட்டோட என்ட்ரன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இப்போ என்ன தெரிய வந்திருக்குன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட்டை இன்னுமே வந்து பயமாக வந்து காட்ட போகிறாங்க. ஸோ இனிமேல் டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிரேவேட்டுக்கு பண்ணுவாங்களே அந்த லைட்டில் ஆஃப் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து டார்ச் லைட் வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஜே ஊஸோட என்ட்ரன்ஸை வந்து இன்னுமே கிராண்டாக வந்து காட்ட போகிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜே ஊஸோட என்ட்ரன்ஸை இன்னுமே வந்து வேறு லெவலில் வந்து பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து இது வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து போகும். அண்ட் மெயின் ஸ்ட்ரீமில் ஐ திங்க் ஆல்ரெடி வந்து இது மெயின் ஸ்ட்ரீமில் வந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து பயமாக பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஃப்சியாக இல்லை என்எஃப்எல்லாம் என்னன்னு தெரில, அங்கேயே வந்து இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணாங்க. அது ஏதோ பண்ணாங்க, அது ஃப்ரான்ஸ் மாதிரி இல்லைனாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் வந்து போயிட்டு இருக்குது. பட் ஸ்டில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இந்த என்ட்ரன்ஸை கிராண்டாக வந்து பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக பார்த்தோன்னா இது வந்து போகணும். அண்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிக்னேச்சர் மாதிரி வந்து பண்ணலான்னு பார்க்குறாங்க.
அண்ட் இப்போ வந்து பேசுவோம் ட்ராவல் சேஃப் ரோமன் ரேங்ஸ் பற்றி. ஸோ ரோமன் எப்போ வருவார், ரோமனோட ரிட்டர்ன் என்ன, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து பேசியிருந்தோம். இப்போ கதை என்னன்னா, ரோமன் வராருன்னா அவர் வந்து ஹீலாக வராரா ஃபேஸாக வராரா? எஸ், ரோமன் வந்து ஹீலாக தான் வரல, ரோமன் ஃபேஸாக தான் வரல. அப்போ என்ன தான் ப்ரோ வராருன்னா, ஸோ ரீசெண்ட் டைமில் சில நியூஸில் வந்து போயின்னு இருக்கு. ஸோ ரோமன் வராருன்னா மேபி அவர் வந்து ஒரு ட்வின்னராக வரலாம் அந்தமாதிரி வந்து சொல்லப்படுது. ட்வின்னர்னா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும், அஃப்கோர்ஸ் ட்வின்னர்னா அவர் வந்து ப்ராப்பராக இல்லை முழுசாக வந்து ஃபேஸாக இருக்க மாட்டார், இல்லை முழுசாக வந்து ஹீலாக இருக்க மாட்டார், ட்வின்னராக வந்து இருப்பார். எப்படி சொல்கிறது, அவர் கதையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபேஸாக தானே இருக்கார், அதாவது பிளட்லைனில். அவர் பிளட்லைனுக்கு என்ன ஆச்சு, அவர் பிளட்லைனை யாரா எதிர்த்து நின்னாங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இறங்கிடுறாரு. ஸோ அவர் கதையில் அவரோட ஃபேமிலிக்காக அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருக்கார். ஸோ ரோமன் தன்னோட கதையில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருக்கார், பட் இன்னொரு சைடில் பார்த்தா அவர் வந்து ஹீலாக இருப்பார் ட்ராவல் சீஃப் கேடக்டரில். சேம் லைக் நம்ம தானும் சொல்லாமா மார்வலில் தானுஸ் பார்த்தீங்கன்னா வில்லனாக இருக்கார், பட் அவர் கதையில் அவர் வந்து ஹீரோவாக இருக்கார். ஏன்னா அவர் வந்து பண்ணுறது வந்து நல்லது பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம டவுடியோட எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா ஒரு கட்டத்தில் செத்து பார்த்தீங்கன்னா ட்வின்னராக இருந்தார். அண்ட் இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறோன்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குந்தர்னே வச்சுக்கோங்களேன், நம்ம குந்தரை வந்து ஒரு பெரிய ஹீலாக பார்க்குறோம். பட் ஒரு டைமில் பார்த்தா அவர் வந்து யார் டாமினிக் மிஸ்டியோட கூட மேட்ச் பண்ணும்போது அப்போ பார்த்தா அவர் வந்து ஃபேஸாக தெரிகிறாரு. அண்ட் ஃபேஸ் முன்னாடி அவர் வந்து மேட்ச் பண்ணுறாருன்னா அப்போது குந்தர் வந்து ஹீலாக தெரிவார். ஸோ ட்வின்னராக வந்து ரோமன் வரலாம் அந்த மாதிரி வந்து ஸ்பெக்குலேஷனில் வந்து இன்டர்நெட்டில் வந்து போயின்னு இருக்கு. என்கிட்ட கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ரோமன் வந்து ட்வின்னராக வந்து வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்படியே ப்யூர் ஃபேஸாக வந்துட்டார், பழம் மாதிரி வந்துட்டாருன்னா எங்கேயோ பார்த்தோன்னா ஃபேன்ஸ்க்கு வந்து எதுவும் மிஸ்ஸிங்காக இருக்குது அந்தமாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ ரோமன் ட்வின்னராக இருந்தார்னா லைட்டாக அந்த ட்ரைவல் சீஃபோட எஃபெக்ட் வந்து கொடுக்கலாம். அண்ட் அதுதான் ஃபேன்ஸ்க்கு வந்து வேணும், கொஞ்சம் பேடாஸாக இருக்கிறது தான் வந்து முக்கியம். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா எஸ், ரோமன் வந்து ப்யூர் ஃபேஸாக இல்லாமல் ஒரு ட்வின்னராக இருந்தால் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் வந்து இன்டர்நெட்லேயே வந்து போயின்னு இருக்கு. அண்ட் மறக்காமல் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், ரோமன் ரிட்டர்ன் பண்ணோன்னா ப்யூர் ஃபேஸாக வரணுமா, ப்யூர் ஹீலாக வரணுமா அதே ட்ரைவல் சீஃப் மாரி, இல்லை ஒரு ட்வின்னராக வரணுமா, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள, வீடியோ பிடிச்சதாக கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ சேனல் ஆக்டிவாக இருங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் போட்டுருங்க, அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.